ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ ஸ்ரீ கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப டேஸ்டியான சூப்பரான கர்ட் ஃப்ரிட்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், லைட் புளிப்போட டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது செய்ய தேவையான பொருட்கள், நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். புளிப்பு இல்லாத தயிரை எடுத்துக்கோங்க. புளிப்பு இருந்ததுன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும், ஒரு நாள் தயிராக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம், வெறும் முனை பொருள் வச்சு நம்ம ஈஸியாக செய்யலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் மைதா மாவு சேர்த்துக்கலாம், பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தயிர் வந்து மொத்தமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மீதி உள்ள தயிரையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூடவே நட்ஸு கூட சேர்த்து சாப்பிட்லாம். ஆனால் நட்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் தலை தலைன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெடியாக இருக்குது, மாவு எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள், ரெடியாக இருக்குது. கைகளில் கொஞ்சமாக தண்ணி தடவிக்கலாம். கொஞ்சமாக சின்னதாக ஒரு உருண்டையை எடுத்துக்கோங்க, சைஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கணும். இப்போது இதை வந்து சூடான எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கலர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா குலாப் ஜாமுன் கலரில் இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க, நல்ல கலரா. ரொம்ப நல்லா இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வந்த உடனே எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான கர்ட் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.